ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரிபிள் ஹேர் க்ரோத் பேக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே முடி கொட்டுது ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஹேர் ஃபால் ப்ராப்ளம், பைப்பு மாதிரி முடி வந்து உதுருது அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சுன்னா இனிமேல் ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ நான் காமிக்கிற இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணி போட்டாலே போதும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து 3 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து எல்லோரும் வீட்லேயுமே எப்பவுமே இருக்கக்கூடிய காமனான ஒரு பொருள் தான். ஸோ இதை வந்து நல்லாவே இந்த மாதிரி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஒரு ப்யூரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ வந்து இந்த மெத்தேட்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நான் காமிக்கிற இந்த ஒரு மெத்தேட்லேயே ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நல்ல குட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரீமை அரைச்சதுக்கப்புறமா அதை அப்படியே மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நீங்கள் வந்து தேவையான ஒரு டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா டீ பவுடர் இருக்குல்லாங்க, அந்த டீ பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி பாயில் ஆக விட்டுருங்க. அதில் நம்ம வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற இந்த வந்து ஓனியன் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி விட்டுருங்க. தென் இதை வந்து நல்லாவே ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு கலரெல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஒரு கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி அந்த பபுள்ஸ் எல்லாம் கம்மியாகும்போது நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் ஆக்கிடலாம். மேக்ஸிமம் இந்த 2 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் கெட்டி ஆகுது அந்த ஒரு ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ உங்களுக்கு அரிப்பு இருந்ததுன்னா அரிப்பில் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு காட்டன் துணி எடுத்து அதில் அப்படி இதை இந்த ஃபில்டர் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ஃபில்டர் ஆயிரும். ஸோ ஃபில்டர் ஆனதுக்கப்புறமா உடனே யூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வாட்டர் வந்து நல்லா தணுத்ததுக்கப்புறமா தான் நம்ம ஹேரில் வந்து யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் ஒரு 6 ஹவர்ஸ் அதை அப்படி தணுக்க விட்டுருங்க. ஸோ ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே போட்டில் இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் மாற்றி உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு காட்டன் க்ளாத் எடுத்து லேயர் பை லேயராக அந்த ஸ்கேல்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ப்ரெஷர் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுக்கணும். இது ஓனியனில் இருக்கிற சல்ஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அடர்த்தியான கூந்தலை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு வழுக்கி விழுந்த இடத்துலலாம் நியூ பேபி ஹேரை க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். க்ரீன் டீயில் பார்த்தீங்கன்னா நிறையவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நீளமான அடர்த்தியான கூந்தலை க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதோட உங்களுக்கு இளநரை ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்குமே ரொம்பவே பெஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ நாங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து ஹென்னா பேக் எடுத்துக்குவோம். அதில் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ரீன் டீ தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி லேயர் பை லேயராக ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி நல்லா உங்கள் கைகளை வச்சு மசாஜ் பண்ணி கொடுக்கணும். நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹேர் வந்து நல்லாவே க்ரோ ஆயிரும். பட் நீங்கள் வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படி விட்டுறக்கூடாதுங்க. வீக்லி 2 டைம்ஸ் வச்சு மந்த்லி அப்படி வந்து கண்டினியூ பேஸில் யூஸ் பண்ணினீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை பேக்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணி அப்படி ஒரு பன் மாதிரி 20 மினிட்ஸ் கட்டி வச்சுருங்க. தென் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஷாம்பு ஒன்றுமே யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நார்மல் கோல்டு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணணும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.